வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆர்படைப்பா. என்னடாவது கேஎம்எஸ் அண்ணா கனகராஜன் அவரோட போர்டை போடுறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, இந்த போர்டு நான் வாங்கியிருக்கேன், 7377 IC போட்டு. இந்த போர்டு எனக்கு வேணும், ஒரு அக்யூரேட்டாக கிளியர் ஆடியோ, ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர், 12 volt ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த போர்டை யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபயர் செய்யலாம், தரமாக இருக்கும். நீங்கள் கடையில் போய் 500 கொடுத்து ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் பிடுங்கிட்டு போயிடும், சரிங்களா? அதே இந்த போர்டை வச்சு ஆம்பிளிஃபயர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் இந்த போர்டு உழைச்சிக்கிட்டே இருக்கும். அதில் இன்பில்டாக பவர் சப்ளை வந்து 12 volt கொடுத்தா வெறும் 12 volt தான் ஒர்க் பண்ணோம், இதில் வெறும் 12 volt பாருங்கள். நான் ஒன்றும் பொய் சொல்லலை உங்கள்கிட்ட, இந்த இருக்குது பாருங்கள். எப்பயுமே இந்த போர்டோட பவர் கனெக்ஷன், பவர் சப்ளை கனெக்ஷன் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 12 volt சிங்கிள் பவர் சப்ளை, சிங்கிள் பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும், ஆடியோ வெளியே வந்துடும். இதில் ஆடியோ வெளியே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 12 volt கொடுத்தா போதும், இது 12 volt எடுத்துக்கும். இதில் கன்வெர்ட் ஆகி 5 volt நமக்கு அவுட்புட் வரும், ப்ளஸ்ஸு கிரவுண்டு 5 volt, ப்ளஸ்ஸு கிரவுண்டு 5 volt வெளியே வந்துடும். ஸ்பீக்கர் அவுட்புட்டு தான், ஸ்பீக்கர் அவுட்புட்டு இந்த பின்னு தான் பார்த்துக்குங்க, ஸ்பீக்கர் அவுட்புட்டு இந்த பின்னு பாருங்கள். கடைசி ஃபஸ்ட்டு 2 பின்னு ஸ்பீக்கர் அவுட்புட்டு, கடைசி 2 பின்னு ஸ்பீக்கர் அவுட்புட்டு, இந்த இருக்குது பாருங்கள். இந்த 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டு, இந்த 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டு, இந்த 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டு. உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் வாய்ஸ் வரணும், கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் ஆடியோ பயங்கரமாக இருக்குங்க. இந்த போர்டு நம்ம தமிழ்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது, கர்வமாக சொல்வேன், இந்த போர்டு என் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டதுன்னு. சைனாக்காரன்லாம் அடித்து ஓரம் கட்டி வைக்க போகுது, நீ கொஞ்ச நாளில் இந்த போர்டு, இந்த கேஎம்எஸ் கனகராஜன் இருக்கார் பாருங்க, அது சாதாரண மனுஷன் கிடையாது, அவருடைய மொத்த மூளையும் கசக்கி புளிஞ்சு இந்த ஆடியோ போர்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட போர்டு படைப்புகள் ஒவ்வொன்றும் சரித்திரம் படைச்சிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இன்னைக்கு நான் அடித்து சொல்கிறேன், இதே 3-4 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் கேஎம்எஸ் தாங்க ஆடியோவில் பெஸ்ட்டாக வரப்போகிறாரு, அது வேணால் கண்டிப்பாக எனக்கு தெரியும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த போர்டில் ஆடியோ நான் கேட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன், சரிங்களா? இந்த போர்டு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வேணுங்கிறவங்க எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இந்த போர்டு தான் அது. அடுத்து படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கேஎம்எஸ் ஆடியோவில் வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி, கேஎம்எஸ் ஆடியோவில் வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி, இதுவும் வந்து குறை கிடையாதுங்க. கேஎம்எஸ் அப்படின்னு பேருக்கு, கேஎம்எஸ் பேரை நிலநிறுத்தி கொடுத்தது இந்த கேஎம்எஸ் பிடி ஒன்று தான், இந்த பிடி போர்டு தான். நம்ம கனகராஜனை சொல்கிறப்ப நான் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க இந்த பிடி கொடுத்ததில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களா இந்த பிடி கொடுத்தது நல்லா இருக்குங்க, இது மைக் செட் ஆரனுக்கும் அப்புறம் டிஜே ஆம்பிளிஃபயருக்குலாம் வச்சு பண்ணுறாங்களாம், ஆடியோ வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், ஆடியோ வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. நான் இதையும் வந்து வச்சு ஒரு வீடியோ பண்ண போகிறேன். இது 2 விதமாக பவர் சப்ளை கொடுத்துக்கலாம், இதில் 12 volt கொடுத்துக்கலாம், 24 volt கொடுத்துக்கலாம், ஆனால் சிங்கிள் பவர் சப்ளை தான், சரிங்களா? இங்கே 12 volt, இங்கே 24 volt கிரவுண்டு. நீங்கள் 24 volt கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டரோட கன்வெர்ட் பண்ணி 12 volt உள்ளே போக ஆரம்பிச்சிடும், 24 volt உள்ளே போக ஆரம்பிச்சிடும், கிரவுண்ட் இங்கே இருக்குது, இது 12 volt கொடுத்துக்கலாம். இதில் எல்லாமே வந்து ஃப்ரீ செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செட் பதிலாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வாய்ஸ் மட்டும் அதிகமாக வரணும், இல்லை பேஸ் கம்மியாக வரணும், இல்லை பேஸ் அதிகமாக வரணும், ட்ரிபிள் அதிகமாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீ செட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாருடைய ரிசல்ட்டும் வந்துடும். இந்த இதோட பவர் சப்ளை டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான். இதில் ஆடியோ இன்புட் இங்கே கொடுக்க போகிறீங்க, ஆடியோ இன்புட்டு அவ்வளோதான், 3 inputs இன்புட்டு அவுட்புட் அவ்வளோதான், ஆடியோ இன்புட் 3 லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு அவ்வளோதான் கொடுக்க போகிறீங்க. இது கொடுத்துட்டீங்க அவுட்புட் இங்கே வந்துடும், இதாக இருக்க பாருங்கள், 3 volts இருக்கும், 3 volts இது அவுட்புட் வந்துடும். இது நீங்கள் அப்படியே எடுத்து கண்ட்ரோலில் கொடுத்து அப்புறம் எக்ஸ்ட்ரா ஐசிக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெண்டுலேயும் பேஸு ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ண போகிறீங்க. ஒரு சில ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு எடுத்து ஃபிட் பண்ணால் போதும், அந்தளவுக்கு மல்யூட்டாக வந்து எல்லா ஆம்பிளிஃபயருக்கும் இருக்கிற டயக்ராம் பிரகாரமே நம்ம அந்த கேஎம்எஸ் கனகராஜன் தான் அசம்பிள் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு பிடி போர்டு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.